என்ன நடந்தாலும் நாலாம் நம்பர், எட்டாம் நம்பர், ஒன்பதாம் நம்பர் இந்த மூன்றும் நீங்க புறக்கணிக்கணும். தெரியாத பிழையான தவறுகளை நம்பி விட்டுட்டேன் உள்ளுக்குள்ள. அந்த எட்டாம் நம்பரை ஒன்பதாம் நம்பர் பிளான் பண்ணி தான் கொண்டு வந்து உள்ளுக்கு வந்து, சாரி ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு சேர்ந்து வந்து அது கிளிநொச்சியில் இறங்கி கட்டுநாயக்கால இருந்து வேலை வரைக்கும் கிளிநொச்சியில் இறங்கி நாலாவதையும் கூட்டிக் கொண்டு இந்த மூன்று கருப்பாடும் உள்ளுக்கு வந்து சேர்ந்தது. நான் என்னில் தான் பிள்ளை ஒரு பிள்ளையா நாக்களை இதில் ரக்கிட்டு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சு கொடுங்க, உங்களோட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். நாலு எட்டு ஒன்பதுக்கு போடவே வேண்டாம், நாலு எட்டு ஒன்பதுக்கு ஒரு ஓட் விழக்கூடாது. சில நேரம் இண்டியோட என்ன மௌனிக்க பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணிவினோம், நான் உள்ளே போகிறேன் பரவாயில்லை அப்படியே இருக்கிறேன். ஆனால் எனக்கு கௌசல்யா நம்பர் த்ரீ வின் பண்ணவனும் அரிவன்பன் அது சொந்த மண்டதால நான் அப்படி சொல்ல விரும்பல. அஞ்சு லோஜியக்கா கட்டாயம் வின் பண்ணணும், ஏழு பிரியாசனா கட்டாயம் வின் பண்ணணும். நான் தோத்தாலும் தமிழனுக்காண்டி நிற்பேன். தேங்க்யூ ஸோ மச் ராமநாதன். வணக்கம் அவர்களே. மன்னிப்பு கேட்குறன்றவங்க ஒரு மிகப்பெரிய விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்குறாங்களே இல்லை, அதாவது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் இவ்வளவு தூரம் திடீர் ஒரு வளர்ச்சியை கண்டு ஒரு மக்கள் கூட்டத்தை, அந்த குறிப்பிட்ட மிக குறுகிய காலத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தை தனக்கு பின்னுக்கு வச்சிருக்குன்ற அர்ச்சுனா வந்து அவள் செய்யாத பிள்ளையண்டே சொல்லிக்கொள்ளலாம். பெரிய அது ஒரு பெரிய பிள்ளையன்னு கூட சொல்லல அரசியலை பொறுத்த வரைக்கும். அதாவது எங்கண்ட ஈழத்து அரசியலை பொறுத்த வரைக்கும் ஈழத்து வரலாறு எடுத்து பார்த்தால் இதெல்லாம் வந்து பிள்ளையண்டே சொல்லிடலாது. ஆனாலும் அந்த பிள்ளையை தான் தலைமை தான் தான் அதை ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொண்டு அதுக்கு மக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு வந்து கேட்குறன்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அது சும்மாவே எங்கண்ட தலைவர்களுக்கு அரசியல் தலைவர்களில் இருந்து நிறைய பேருக்கு வந்ததே இல்லை, அது வாயில் வராது, அந்த மன்னிப்புன்ற வார்த்தை வந்ததே இல்லை. அப்படியெல்லாம் இருக்கேக்க அர்ஜுனா வந்து கேட்டது வந்து அதில் ரெண்டு விஷயத்த சொல்லுது. ஒன்று வந்து அது வெள்ளந்தியான ஒரு மனசை சொல்லுது, இன்னொன்று அது ஒரு தலைமைத்துவமான குணம். என்ன பிரச்சனை வந்துட்டு தான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னால் பிரச்சனையை வந்து முதல் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதை தீர்க்கறதுக்குரிய வழி வந்து கிடைக்கும். இங்கே நிறைய பேர் வந்து பிரச்சனை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை, அது அந்த ஈகோவில் விட மாட்டேன், இல்லை இல்லை அது நான் முடியல, இல்லை அது பிரச்சனை முதல் சொல்லுவாங்க அது பிரச்சனை இல்லைன்னு விட்டுருவாங்க. ரெண்டாவது அந்த பிரச்சனையான்னு சொல்லி வந்தாலும் அது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் வரும், அதுக்கும் அவையே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அர்ஜுனா ஏற்றுக்கொள்கிறார், நாங்கள் அர்ஜுனா மிக சிறந்தவரென்று சொல்லவே இல்லை, இல்லை பெரிய அளவுக்கு ஏதாவது உங்களுக்கு பெரிய தீர்வுகளை பெற்று தருவாரன்னு சொல்லல, இருக்கிறவையை விட பரவாயில்லைன்னு நான் சொல்லிக்கொள்கிறோம். மிச்ச முடிவு வந்து உங்கள்கிட்ட கையில். நன்றி.